الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன அல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அஜ்ஸாமிக்கும், நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுடைய தோற்றத்தை உங்களுடைய உடம்பை ஒருபோதும் பார்க்க மாட்டான், வலாகின் அல்லாஹ யன்துரு இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும், அல்லாஹு தஆலா உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறான், உங்களுடைய அமல்களை பார்க்கிறான் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் என்ன சொல்கிறான், இன்ன அக்ரமகும் இந்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹுவிடத்திலே உங்களில் கண்ணியமானவர், உங்களில் அல்லாஹுவை யார் அதிகம் அஞ்சி நடக்கிறாரோ, அதிகம் பயந்து நடந்து கொள்கிறாரோ, அவர்தான் அல்லாஹுவிடத்தில் உங்களில் சிறந்தவர் என்று அல் குர்ஆன் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். எனவே இந்த அல் குர்ஆனுடைய வசனத்தையும் இறைத்தூதருடைய இந்த நபிமொழியையும் நாம் எடுத்து பார்க்கிற போது, அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை நல்லவனா கெட்டவனா என்பதை எதை வைத்து தீர்மானிக்கிறான், இஸ்லாம் ஒரு மனிதன் செய்கிற அமல்கள் அல்லாஹுவிடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் எதனை கொண்டு அல்லாஹ் அதை தீர்மானிக்கிறான் என்பதை நாம் இந்த அல் குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக, நபி அவர்களுடைய ஹதீஸின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் பார்க்கிறான், நம்முடைய உள்ளத்தில் நாம் செய்கிற அமல்களை நாம் என்ன நோக்கத்தில் செய்கிறோம் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். எனவே நம்முடைய உள்ளம் எதை நாடுகிறதோ அதை வைத்துத்தான் நாம் செய்கிற அமல்களை அல்லாஹு தஆலா தீர்மானிக்கிறான். எனவே நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹுவை பற்றிய அச்சம் பயம் நம்மிடத்திலே வர வேண்டும், தக்குவா நம்மிடத்திலே வர வேண்டும். அந்த தக்குவா நம்மிடத்தில் வருகிற போதுதான் நாம் செய்கிற அமல்கள் அல்லாஹுவிடத்திலே அங்கீகரிக்கப்படும் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா இறையச்சம் உள்ளவர்களை, அல்லாஹுடைய நல்லடியார்கள், அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய அந்த மக்கள் நாளை மறுமையில் சுவர்க்கத்திலே இருப்பார்கள் என்று அல் குர்ஆனுடைய பல வசனங்கள் சொல்கிறது. அல் குர்ஆனிலே இந்த தக்குவாவை ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான வணக்கங்களாக அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான், குத்திப அலைக்கும் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி கடமையாக்கப்பட்டிருக்கிறது? உங்களுக்கு முன்னால் இருந்த சமூகத்தின் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அவ்வாறு உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. காரணம் இல்லை அல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவா உள்ள மக்களாக மாற வேண்டும். அல்லாஹு தஆலா நோன்பை சொல்லிவிட்டு தக்குவா உங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்கிறான் என்றால், உண்மையிலே நாம் நோக்கிற நோன்பு அல்லாஹுவை அஞ்சிய காரணத்தினால் நாம் அதிகாலை முதல் மாலை வரைக்கும் மகரிபுடைய அதான் சப்தம் கேட்கிற வரைக்கும் உண்ணாமல் பருகாமல் நாம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற அந்த அல்லாஹுவின் மீது இருக்கிற அச்சத்தின் காரணமாக பொறுமையாக இருக்கிறோமோ அவ்வாறு நம்முடைய அனைத்து அமல்களிலும் அல்லாஹுவை பற்றிய அச்சம் வர வேண்டும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுவிடத்தில் நாம் கண்ணியமானவர்களாக, அல்லாஹுவிடத்தில் சிறந்த அடியார்களாக நாம் மாற வேண்டுமாக இருந்தால், நபி அவர்கள் சொல்வதை போன்று அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறான், நாம் செய்கிற அமல்களை பார்க்கிறான். எனவே அதற்கேற்றவாறு நாம் செய்கிற அமல்களை நம்முடைய உள்ளத்தோடு தொடர்புபடுத்தி உள்ளம் பரிசுத்தமான நிலையிலே நம்முடைய அமல்களை நாம் செய்வோம். வல்லவன் ரஹ்மான் நம்முடைய அனைத்து அமல்களையும் அங்கீகரித்து நாளை மறுமையில் நம்மை சுவர்க்கத்தில் நுழைவிப்பானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.